இது தொடக்கம்தான், இது ஒரு தொடக்கம்தான், இன்னும் நிறைய நடக்கும். நான் என்ன பல நாளாக பேசிட்டு வர, இது யாருமே இவருக்கு இதே வேலைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க, அதே அவங்க திருப்பி எல்லோரும் சேர்ந்து நம்மளை அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேராகும்னு நினைக்கிறீங்க? பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இஸ்ரேல் எப்படி உருவாச்சுன்னு தெரியும், அதுக்கு இடம் கொடுத்தவன் யாருன்னு தெரியும், இருக்க இடம் கொடுத்தவனை அடித்து ஓடுறான்னு விரட்டுறது எப்படி இருக்கோ, இதே நிலைமை தான் இப்போ 40 லட்சம் தொழிலாளர்கள், வட மாநில தொழிலாளர்கள் வந்து குடியேறி இருக்கிறதா சொல்கிறாங்க. 40 லட்சம் பேருக்கு நீங்கள் வாக்குரிமை கொடுத்துட்டிங்கன்னா, வாழ் உரிமை மட்டும் இல்லை வாக்குரிமை கொடுத்துட்டிங்கன்னா, என் நிலைமை என்னாகும், என் நிலை அரசியல் ஒன்றை வந்துடும், அதிகாரம் உனக்கிட்ட வந்துடும், நிச்சயமாக அடிப்பில்லை. கர்நாடகாவில் அடித்து என்னை விரட்டும் போது யாராவது கண்டுக்கிட்டாங்கள? இல்லை அந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்ததா, இல்லை துணை இராணுவம் வந்துச்சா, இல்லை இந்திய இராணுவம் வந்துச்சா, இந்திய அரசு கண்டித்ததா? எல்லாரும் சுற்றி இருக்கிற சகோதர மாநிலங்களெல்லாம் நாங்கள் அழிவாகும்போது வேடிக்கை தானே பார்த்துருந்தீங்க. அதே மாதிரி ஒரு நாள் இந்த வட இந்தியங்களை அடித்து விரட்டும்போது இவங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அதனால் அது எச்சரிச்சுக்கணும். நாங்கள் என்ன சொல்கிறோம், உள்நுழைவு அனுமதி கொடுங்கங்கிற, வடகிழக்கு மாநிலங்கள் போல் இன்னர் லைன் பெர்மிட்டு கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, உங்கள் பெற்றோர்கள் என்ன, எந்த ஊர், எந்த மாநிலத்துலேருந்து வரீங்க, என்ன வேலைக்காக வரீங்க, எவ்வளோ நாள் இங்கே தங்குவீங்க, தச்சு வேலையா, கொத்தனார் வேலையா, இல்லை துணி கடையிலேயே வேலையா, உள்ள உணவகத்தில் வேலையா, சரி உங்கள் ஆதார் என்னென்ன, உங்கள் எல்லாத்தையும் கொடுங்க, அந்த நகலை கொடுங்க, எல்லாம் உங்களை பற்றிய பதிவு, உங்களை கூட்டிகிட்டு வந்த முகவர் யார், எங்கே தங்குவீங்க. இப்போ நான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறேன்னா அங்கேருந்து ஒரு ஸ்பான்சர் லெட்டர் எனக்கு அனுப்பணும், கடிதம் அனுப்பணும். நான் எங்கே தங்குவேன்னு முதல்ல கேட்பான், இந்த விடுதியில் தங்குவேன், இந்த வீட்டில் தங்குவேன், அதெல்லாம் கொடுத்தா தான் அவன் அனுமதி தருவான், உங்களுக்கு வீசா உள்நுழைவு அனுமதி. அது மாதிரி இருந்ததுன்னா, அந்த தரவுகள் என் மேசையில் இருந்ததுன்னா, எந்த குற்றச்செயலில் யார் ஈடுபடுறான்னு டக்குன்னு எனக்கு தெரியும். ஏடிஎம்மில் வந்து தானியங்கி வங்கியில் வந்து பணத்தை திருடிட்டு 3 பேர் ஓடிடுறாங்க, திரத்தி போய் நம்ம காவலர்கள் போகும்போது ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு தெரியுது, ஆனால் கண்டுபிடிக்க முடியல, காரணம் விவரங்கள் இல்லை, தோற்று தான் வந்துட்டோம் நம்ம. அப்போ வந்து அந்த விவரங்களை சேகரிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற, நீங்கள் வரும்போது நீங்கள் சென்ட்ரிங்க்கு வர்றீங்களா, தச்சு வேலைக்கு வர்றீங்களா, என்ன வேலைக்கு வர்றீங்க, சாலை போட வர்றீங்களா, இல்லை மெட்ரோ ரயில் பணிக்கு வர்றீங்களா, சரி எவ்வளோ நாள் இங்கே தங்குவீங்க, இங்கே தங்குவீங்க, உங்களை அழைச்சிட்டு வந்த முகவர், அவர் முகவருடைய விவரங்கள் அதெல்லாம் என்கிட்ட இருந்ததுன்னா பாதுகாப்பு. அது இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு வர என் பிள்ளைய வன்புணர்வு செஞ்சு போட்டு ஓடி போயிடுறான், தப்பிச்சு போயிடுறான்ல. பாருங்கள், அதிக போதை பொருளை விற்கிறது அன்றைக்கெல்லாம் பிடிச்சா 3 பேர் ஒரு மளிகை கடை வச்சுருக்கான், அந்த கடையில் வந்து விற்கிறேன்னு சொல்லிட்டு 3 பெரிய பையில் போதை பொருள், அது அதை செய்கிறதுக்கு அரசு எதுவும் கஷ்டப்படுது என்னமோ. வேறு மாநிலங்கள் இல்லாத மாதிரி நாங்கள்லாம் வடகிழக்கு மாநிலங்களுக்கு போகும்போது, திரிபுரா, மணிப்பூர், நாகாலாந்தெல்லாம் போகும்போது இன்னர் லைன் பெர்மிட் எடுத்துகிட்டு தான் போகிறோம். அதை செய்யுங்கன்னு சொல்கிறோம், அதை செய்கிறதுக்கு இவங்க இவ்வளோ யோசிக்கிறாங்க.